ஜூன் மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் பயணம் செய்கிறார். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை மாதம். இந்த மாதத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் அதிர்ஷ்டம் வரும். சிலருக்கு யோகமும் கூட சிறப்பாக ஏற்படும். ஜூன் மாதம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதனையும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதனையும் காண்போம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷராசிக்காரர்களே, ஜூன் மாதம் உங்களுக்கு நவகிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக உள்ளது. விரயஸ்தானத்தில் உள்ள செவ்வாயும் குருவும் இணைந்து குருமங்கள யோகத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே விபரீத ராஜயோகம் செயல்படப் போகிறது. மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு வரப்போவதால் யோகங்களும் கைகூடி வரப்போகிறது. இந்த மாதத்தில் சுப செய்திகள் உங்களை தேடி வரப்போகிறது. வேலையில் ப்ரொமோஷனும் தேடி வரும், சம்பள உயர்வும் அதிகரிக்கப் போகிறது. பெண்களுக்கு அற்புதமான காலகட்டமாகவும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் காலகட்டமாகவுமே இந்த காலகட்டம் அமையப் போகிறது. மேலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கப் போகிறது. மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் உங்கள் ராசியிலிருந்து இடப்பெயர்ச்சியாகி தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். எனவே பணவரவு அதிகரிக்கும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவு கூறும் காலகட்டமாகவே இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். படித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பெறப் போகிறது. தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யலாம். வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக உங்களது மனோதைரியம் அதிகரிக்கும். வெற்றிகள் தேடி வரும் காலகட்டமாகவும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மாதத்தில் திருமண சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுக்களை பேசி முடிக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனைகளும் முடிவு கூறப்போகிறது. எனவே கவலையை விட்டுவிடுங்கள். மேலும் அரசு வழியில் கௌரவ பதவிகளும் தேடி வரும். புதன் பகவான் நல்ல நிலையில் பயணம் செய்வதால் நல்ல தன லாபம் கிடைக்கப்பெறுவீர்கள். வங்கிக் கடன் உதவிகளும் கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும். ஜூன் மாதத்தில் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம். உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலைகள் அமையும். மேலும் பயணங்களினாலும் வெற்றி உண்டாகும். மொத்தத்தில் ஜூன் மாதம் வளர்ச்சியையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும் மாதமாகவே உங்களுக்கு அமையப் போகிறது. குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியன் மூன்றாவது வீட்டுக்கு செல்கிறார். எனவே இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கப்பெறுவீர்கள். முருகப்பெருமானின் அருளால் நன்மைகள் அதிகம் நடைபெறும் மாதமாகவே இந்த ஜூன் மாதம் அமையப் போகிறது. குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்கி வர மேலும் நல்ல பலன்களை பெறலாம். நன்றி.